ஹலோ சிராஜ், நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து என்னை பற்றின வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு, வந்து எல்லாருமே பார்ப்பீங்க. ஆனால் நான் சொன்ன நோக்கங்கள் வந்து வேறு. ஆனால் எல்லோரும் இந்த மீடியாக்காரங்க அது வந்து ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாருமே அதை வந்து வேறு மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் சொன்ன வந்து அந்த நோக்கத்தோடய சொல்லலை. அதாவது என்னென்னா, இந்த 100 நாள் அதாவது உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்துங்கிறது வந்து அவங்களோட அதாவது மித்த அரசியல் தலைவர்கள் வந்து பதவியில் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து மதிப்பு. அதே ரஜினிகாந்துங்கிறது அப்படி கிடையாது, அவங்க பதவியில் எதுவுமே தேவை கிடையாது. ரஜினிகாந்த் சொன்னாலே ஒரு பெரிய மதிப்பு தான். அந்த ஒரு இதில் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தா, 100 நாள் வரலையே, அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கு ஒரு பெரிய படைபலமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் ஒரு வருத்தத்தில், அதுவும் எப்படி சொல்ல மக்களுக்காண்டி பணி செய்ய வர எங்களுக்குள்ள ஒரு உரிமையில தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் அதை இந்த மீடியாக்காரங்க அதை ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க நேர போக்குக்கும் அவங்க விளம்பரத்துக்கும் அவங்க பேஜோட இதுக்கு வந்து அதை வித்தியாசமாக கிரியேட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே எப்படி சொல்ல என்னைய வந்து தனிப்பட்ட முறையில் அது ரொம்ப பாதிக்குது.